ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாது யார் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு. துணிவு டெய்லரை பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் ரொம்ப இதாக இருக்கும், இந்த மாதிரி செஞ்சிருவோம், ஒரு அயோக்கியமில் கை வச்சு என்ன வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சொல்கிறோம். அந்த பஞ்ச் டயலாக்ஸ் இங்கே வந்து சரி இவங்க படத்துலேருந்து இந்த பெஸ்ட் பஞ்ச் டயலாக்ஸ் எடுத்து வைக்கலாம். 11th ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும், 12th இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து துணிவு டெய்லர் பார்த்துட்டு ஒரு வெறியோட இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்டிஎஃப்எஸ் போகிறதுக்கு ரெண்டு பேரும் வாரிசு துணிவு வருது, ஜெயிலர் வந்து இப்போ ஏப்ரல் மேல வரப்போகுது, PS2 வரப்போகுது, Indian 2 வரப்போகுது. இந்த 2023 எந்த படம் அதிக வசூல் பெறுது? இன்னும் விஜயோட படங்கள் அவ்வளோ பண்ணல. ஸோ அதனால் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா மலேசியா அந்த மாதிரி அஜித் தான் நம்பர் ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார். அஜித் வந்து தனக்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குன்னுங்கிறது ஓப்பனாக சொல்கிறக்கூடிய ஆள். பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அவங்க விஎம்ஐலேருந்து ஆட்கள் நின்று ஜெயிச்சிருக்கு. படத்தோட டைரக்டர் எல்லாருமே வந்து அம்மா அப்பாவுக்கு டெடிகேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வாரிசுங்கிறது டெடிகேட்டட் டு பேரண்ட்ஸ்னு ஐ திங்க் பிரகாஷ் ராஜ் மிஷன் வம்சியும் பேசினாங்க நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சூப்பர் ஸ்டார். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் 2.2 5 மில்லியன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. இப்படி விஜய் சார் பேசும்போது ஜஸ்ட் ஒரு வார்த்தை எங்கள் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து என்னுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலத்துக்காக கஷ்டப்பட்டாங்க, இந்த படத்தை நானும் என்னோட அம்மா அப்பாவுக்கு டெடிகேஷன் பண்ணுறேன்னு ஒரு 30 seconds பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற அந்த பேப்பர் வீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் பாலா. எஃப்டிஎஃப்எஸ்ன்றதை விட ரெண்டு படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுறதுல பேக் டு பேக் ஒன் டே விட்டு ஒன் டே ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அது ஏதாவது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 12th அன்னைக்கு பாலகிருஷ்ணா சார் அவங்க படம் ரிலீஸ் ஆகுது, 13th தான் சிரஞ்சீவி சார் படம் ரிலீஸ் ஆகுது. இங்கேயும் ஆஃப் லைட்டாக இப்போ திடீர்னு நான் கேள்விப்படுறேன், நேற்றுலேருந்து 11th ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும், 12th இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜ் வந்து 11th ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கு இந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த செலிப்ரேஷன்னு அன்னைக்கு போட போகிற 6 ஷோவையும் ஒரே ஃபேன்ஸ் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் 12th வந்து இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து எஃப்டிஎஃப்எஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சண்டே இருக்காது. பட் அதே சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேரிசன் பண்ணுறச்சே வந்து இப்போ KGF பீஸ்ட் மாதிரி பீஸ்ட் வந்து ஒரு மாதிரி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் எப்படியும் ஒரு அஹெட் ஆஃப் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு இது இருக்கும். ஏன்னா செகண்ட் டேயும் சில ஷோஸ் அது இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து கரெக்டாக இருக்காது. பட் ஆனால் அது ஃபேன்ஸ் சண்டேயை குறைக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பட் அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் தான் துணிவு ரிலீஸ் பண்ணுறாங்க, 5 ஏரியாஸில் வாரிசு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்களுடைய காலாக தான் இருக்க முடியும், ஏன்னா அவங்க ரெண்டு படத்தையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரி ரெண்டு டீமும் வேறு, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு 100% இந்த பக்கம், 50% பண்ணுறாங்க. ஸோ ரெட் ஜெயின் நினச்சி அவங்க கூட இந்த மற்ற ரெண்டு ப்ரொடக்ஷன் சொல்லியும் பேசி ஒரு முடிவெடுக்கணும், தியேட்டருக்காரங்கள்ட்டையும் பேசி. அதாவது துணிவை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க போனி கபூர்ட்ட சொல்லி. இந்த படத்தை தமிழ்நாடு என்டையர் ஏரியா கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகாலையும் அவங்க பார்ட்னர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, MSM ட்ரேடர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ துணிவுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தேதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெட் ஜெயிண்டோட படம் மாதிரி தான், அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெட் ஜெயிண்டோட படம் மாதிரி தான் ரிலீஸ் ஆகுது. இதை வந்து தில்ராஜ் சார் வந்து லலித் சார் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு 7th screen. ஸோ அவங்க வந்து 4 ஏரியாவில் பயஸ் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 5 ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட் ஜெயின் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்காங்க. செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னையிலாம் அவங்க தான் இப்போதைக்கு சர்தார் பிரின்ஸ் ரெண்டுக்குமே சர்தார் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. பிரின்ஸுக்கு ஃபியூ ஏரியாஸில் தியேட்டர் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கச்சு சில ஏரியாவில் வந்து அவங்க இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கினா கூட தியேட்டர்ஸ் ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் இருந்தால் தியேட்டர் போட முடியாது. ஸோ அதனால் ரெட் ஜெயின் போட்டு தான் பெட்டராக இருக்கும்னு லலித் தான் ஓன் ரிலீஸ் பண்ணுற 5 ஏரியாவையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக ரெட் ஜெயின்ட்ட கொடுத்துட்டாரு. ஸோ ரெட் ஜெயின் வந்து அந்த 5 ஏரியாஸும் தியேட்டர் போடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒன்று வந்து அவங்களுடைய ஆல்மோஸ்ட் ஓன் மூவி துணிவு, இன்னொரு படம் வந்து ஃப்ரெண்டு, ஐ மீன் ஒரு பார்ட்னர், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. பட் ரெண்டாவுடைய அவங்க வந்து என்ன சொல்கிறது 5 ஏரியாஸில் வந்து வாரிசுக்கு வந்து இது பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து க்ளோஸர் டு த ரிலீஸ் தெரியும் எந்த எத்தனை படத்துக்கு என்ன தியேட்டர் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதனால தான் அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நானும் நிறைய கேள்விப்படுறேன். ஏன்னா அவருக்கு விஜய் வந்து தனக்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குன்னுங்கிறத ஓப்பனாக சொல்கிறக்கூடிய ஆள். பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அவங்க விஎம்ஐலேருந்து ஆட்கள் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது இருக்குது. அண்ட் ஏற்கனவே வந்து ஸோ அப்படி இருக்குச்சு அவர் வந்து 2031 வருவார், 2026 வருவார் தெரியல, 30 அப்படின்னு ஒரு டாக் எப்பயுமே இருக்குது. நம்ம அதை நம்ம மறுக்க முடியாது, அவங்களும் மறுக்கிறதில்லை. ஏன்னா அவங்க மன்றத்துக்கு வந்து அவங்க விஎம்ஐக்கு ஒரு கொடி இருக்குது, பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. அப்வியஸ்லி இப்போ டிஎம்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா கட்சிகளுமே ஏடிஎம்கேயோ பிஜேபியோ
அரசியலில் வந்து அவங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து ஒரு இட் வில் ஆட் ஒன் மோர் பார்ட்டி டு த இது. ஸோ கண்டிப்பாக அந்த கால்குலேஷன் இருக்கும். கண்டிப்பாக யாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குன்னா இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த இருக்கவங்க வந்து அது அதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதுக்கு வந்து அவங்க ஓகே அவர் வர்றதுன்னா வரட்டும்பாங்க. பட் அந்த படத்துக்கு வந்து அவங்க போயிட்டு ரொம்பவும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி நாளைக்கு வந்து அதுவே அவங்களுக்கு இதாகிடக்கூடாது இல்லையா. அதனால் அவங்க வந்து எல்லாமே கால்குலேட்டிவாக, பொலிட்டிஷியன்ஸ் எப்பயுமே கால்குலேட்டிவாக தான் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரை திங்க் பண்ணி நம்ம வந்து எதையும் சேஃபாக கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்குள்ள பேசி வச்சு பண்ணுறாங்களான்னு தெரியல. சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸாக இந்த ரெண்டு படங்கள் தான் நம்ம கான்வர்சேஷனை டாமினேட் பண்ணிட்டுருக்கு. அடுத்து ஜனவரி எண்டு வரைக்கும் இந்த ரெண்டு படங்கள் தான் இருக்கும். மற்ற நடிகர் நடிகை படங்கள் பற்றி நம்ம அவ்வளோவா பேசுகிறது இல்லை. துணிவு, வாரிசு, அஜித், விஜய் தான் பேசிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா ஃபுல் மீடியா ஆக்சிஜன், சோஷியல் மீடியா ஆக்சிஜன் ரெண்டு படங்களுமே சக் பண்ணிக்குது. ஸோ அது வந்து ஆனால் அவங்க தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமைகளாக இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத இது. ஆனால் ரெண்டு பேரும் அது பேசி வச்சுட்டு சேர்ந்துட்டு மற்ற நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறாங்களான்னு நான் நினைக்கல. பட் அது ஐ திங்க் எதேச்சியாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே போல் வந்து விஜய் வந்து அந்த ஆடியோ லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரப்போ அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போயிருக்க மாட்டார். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது வெளியில் சோசியல் மீடியாவில் நிறைய பரவச்சு, அது எப்படி பார்க்குறீங்க? ஏ, நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது வந்து எடிட் தான் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஒருவேளை அவர் அங்கே உள்ள வரைச்சா வந்து பிஸியாக இருந்து அந்த ஃபங்க்ஷனோட டென்ஷனில் இருந்தாரா என்னன்னு தெரியல. ஸோ ரொம்பவும் அவங்க அம்மா அப்பா இன்ட்ராக்ட் பண்ணல, மேபி வீட்டில் இன்ட்ராக்ட் பண்ணலான்னு நினச்சிடறான்னு தெரியல. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே வந்து அம்மா அப்பாவுக்கு டெடிக்கேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வாரிசுங்கிறது டெடிக்கேட்டட் டு பேரண்ட்ஸ்னு ஐ திங்க் பிரகாஷ் ராஜ் மிஷன் வம்சியும் பேசினான்னு நினைக்கிறேன். மேபி விஜய் சார் பேசும்போது ஜஸ்ட் ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து என்னுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப காலத்துக்கு கஷ்டப்பட்டாங்க, ஸோ இந்த படத்தை நானும் என்னோடய அம்மா அப்பாவுக்கு டெடிக்கேஷன் பண்ணுறேன்னு ஒரு 30 seconds பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற அந்த டாக் போயிருக்கும். ஏன்னா அது வந்து உள்ளே வரும்போது அது பண்ணார். ஸ்டேஜில் பேசினா சொல்லுவாங்க, ஓ ஸ்டேஜ்லேயே அம்மா அப்பாவை புகழ்ந்து பேசிட்டார். ஏன்னா ஸ்டேஜில் அவங்க வந்து ஜெயசோதாவை பற்றி பேசியிருப்பார், ரியல் அம்மாவை பற்றி. ஆனால் ரியல் அம்மாவை பற்றி அவர் பேசலை. மேபி அது இவ்வளோ மறந்துட்டாரா இல்லை என்னென்னு தெரியாது. மேபி அந்த நீங்கள் சொல்கிற அந்த டாக்கை வந்து இப்படி பண்ணியிருந்தால் இதாக இருந்திருக்கும். பட் மற்றபடி நான் அதை ஒரு பெரிய இதாக பார்க்கல. மேபி இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு டைனாமிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, அந்த டைனாமிக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் நம்பர் ஒன் அடுத்து வந்து ரஜினிக்கு அப்புறம் நம்பர் ஒன் யாருங்கிறத வந்து நான் தான் நீங்கள் போட்டி போட்டுருக்காங்க. ஸோ அது யார் உண்மையாக நம்பர் ஒன்? இல்லை அது நம்ம நம்பர் ஒன் அப்படி ஆஃப் லைட்டாக அந்த டாக் ஐ திங்க் இந்த தில்ராஜ் சார் ஆரம்பிச்சதுலேருந்து நம்பர் ஒன் டாக்ங்கிறது மீடியாவில் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. அது எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுனா, இப்போ படங்கள் இப்போ சேம் டேட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ நம்ம வாரிசு துணி ரெண்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த ரெண்டு படங்கள் எது நல்லா ஓடுன்னு வச்சு அதை வச்சு ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜில்லா வீரம் ரெண்டு ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, அதை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஹாலிடேக்கு ரிலீஸ் ஆகிட்டு இன்னொரு படம் வந்து ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கம்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈக்குவல் கம்பேரிசனாக இருக்காது. அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து இப்போ ஒரு படத்தில் பெரிய ஆக்டர் ஷங்கர், ஏஆர் ரஹ்மான், அனைவரும் ஒரு மல்டி ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். இன்னொருத்த வந்து சின்ன படத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்க்கணும். ஒரு 10 வருஷத்தில் சரி இவங்க வந்து படம் நடிச்சிருக்காங்க, கிளாஷாக இருக்குது. ஸோ யார் வந்து கிளாஷஸில் ஜெயிக்கிறா, யார் வந்து நான் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணி சாதாரண தேர்ஸ்டே ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணி படத்தை சக்ஸஸ் பண்ணுறா அப்படிலாம் பார்க்கணும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா மாதிரி ஃபார்ம் பண்ணி பார்க்கணும் யார். அப்போ தான் நம்மளால் ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாது யார் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரஜினியை கிராஸ் பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது நடக்குமா இல்லை எப்பவுமே விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸில்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் வந்து வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சூப்பர் ஸ்டார். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் 2.2 5 மில்லியன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அவர் படங்கள் 2.1 வந்து வேர்ல்டு வைடு 700 crores 800 crores பண்ணியிருக்கு. இன்னும் விஜயோட படங்கள் அவ்வளோ பண்ணல. ஸோ அதனால் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா மலேசியா அந்த மாதிரி ரஜினி தான் நம்பர் ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் வேர்ல்டு வைடை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் தான் அந்த கம்பேரிசன் ஓடிட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாரோடைய படங்களும் நல்லா பண்ண ஆரம்பிச்சு. இப்போ உலகநாயகன் கமலுக்கு விக்ரம் நல்லா பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து ரஜினி சார் இருக்கார், அஜித் சார், விஜய் சார் எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்ச வந்து நம்ம வந்து அவங்க நாலு பேருமே ஒரு 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 சம ஒரு டாப் டியரும்பாங்கல்ல, டியர் ஒன்றும்பாங்கல்ல, அது டியர் ஒன்றில் நாலு பேருமே இருக்காங்க. ஸோ அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகி இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ 2023 வருது, இப்போ வந்து வாரிசு துணிவு வருது, ஜெயிலர் வந்து இப்போ ஏப்ரல் மேல வரப்போகுது, பிஎஸ் 2 வரப்போகுது, இந்தியன் 2 வரப்போகுது.
ஸோ இந்த 2023 எந்த படம் அதிக வசூல் பெறுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரே வருஷத்தில் இவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, டாப் ஸ்டார்ஸ் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகி அந்த வருஷ கடைசியில் நம்ம பார்க்கணும், சரி இவங்க படங்களில் எந்த படம் அதிக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் வில் பி அ குட் இது. ஏன்னா இந்த வருஷம் 4 பேருக்கு 4 படம் ரிலீஸ் இருக்கு 2023. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வாரிசு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, இப்போ நம்ம விஜய் பார்த்து பயந்துட்டாரு அப்படின்ற அதுக்கு அந்த மாதிரி அந்த ட்ரைலர் இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம், அது எந்த மாதிரி? ஆமாம், நான் கூட இன்னைக்கு சாயங்காலம் மண்டே ஈவினிங் வருதுன்னு வச்சுக்கிறேன், இப்போ வெனஸ்டே ஈவினிங்னு வந்திருக்கு. சி ஒன்று இருக்குது என்னென்னா, இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டை விசுவாசம் மாதிரி ட்ரெய்லர்லேயே டிட் ஃபார் டாட் அந்த மாதிரி வைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ துணிவு ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் ரொம்ப இதாக இருக்கும், இந்த மாதிரி செஞ்சிருவோம், இந்த மாதிரி நான் ஒரு அயோக்கியமான கை வச்சேன்னா வந்து அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சொல்கிற அந்த பஞ்ச் டயலாக்ஸ் இங்கே வந்து சரி இவங்க படத்துலேருந்து இந்த பெஸ்ட்டு பஞ்ச் டயலாக்ஸ் எடுத்து வைக்கலாம், ஏன்னா ஒரு ஃபேன்ஸை வந்து நம்ம இது பண்ணால் அது பெட்டராக இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா ஏன்னா சரி நாளைக்கு வந்து படத்தோட ஓப்பனிங்க்கு வந்து ஃபேன்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் தான் உள்ளே வருவாங்க. லீவ் தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவ் கிடையாது, அப்புறம் சாட்டர்டே சண்டே தான் லீவ் ஆரம்பிக்குது. ஸோ துணிவு பார்த்தீங்கன்னா ஏகே சார் ஃபேன்ஸ் வந்து ட்ரெய்லர் பார்த்து வெறியோடு இருக்காங்க, படத்துக்கு ஓப்பனிங் வந்து கேரண்டீடு. ஸோ இவங்க ஃபேமிலி என்டர்டெயினுங்கிறப்ப நம்ம அந்த ஃபேமிலி சீன்ஸோ சாங்ஸையும் வைக்கிறத விட கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸையும் கொஞ்சம் மாஸ் சீன்ஸையும் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தளபதி ஃபேன்ஸ் நல்லா இது பண்ணும், ஓ சூப்பர் தளபதி ஃபேன்ஸ் நான் கண்டிப்பாக நான் எப்படி யூஸ் பார்க்க போகிறேன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் மாஸ் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஆக்ஷனையும் கொஞ்சம் பஞ்சு டயலாக்ஸையும் ஏற்றி எப்படி இப்போ வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து துணிவு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வெறியோடு இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எஃப்டிஎஃப்எஸ் போகிறதுக்கு ரெண்டு பேருமே ரெடியாக டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நேயர்களே, இன்னும் உங்களை பேப்பர் வெயிட் சேனல் மூலம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வர்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.